ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நடிகர் சந்தானம் ஓட நடிப்பில் வந்து இன்னைக்கு தியேட்டரில் வெளியாகியிருக்க மூவி தான் இங்க நான் தான் கிங் அப்படிங்கிற படம். டி இமானவர்கள் சில வருஷம் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்காரு. படத்தோட கதை அப்படிங்கும்போது சென்னையில் தீவிரவாதிங்க ஒரு எங்கேயோ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல குண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வந்து சந்தானத்துக்கு 25 லட்சம் கடன் கொடுக்குறாரு அவரோட ஃப்ரெண்டான பிரசன்னா, விவேக் பிரசன்னா. இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாக வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில் அடித்து கொலை பண்ணிடுறாங்க நம்ம விவேக் பிரசன்னா அவர்கள். அவர் இறந்து போயிடுறாரு. அந்த பணத்தை வந்து ஒரு இடத்துல டிஸ்போஸ் பண்ண சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு சந்தானம். வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா மறுபடியும் விவேக் பிரசன்னா உயிரோடு உட்காந்துருக்காரு. பயங்கர ஷாக்கிங். அப்போ டிவியில் ஒரு நியூஸ் போகுது, இந்த மாதிரி சென்னையில் வந்து பாம்பேக்கத்துக்கு தீவிரவாதி வந்திருக்கான், அவனை பிடிச்சி கொடுக்குறவங்களுக்கு 50 லட்சம் பணம் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ காம, அதுவும் விவேக் பிரசன்னா தான். ஸோ ரெண்டு விவேக் பிரசன்னா. ஸோ இப்போ எப்படியாவது இவங்க அடிச்சு கொண்டது அந்த விவேக் பிரசன்னா. ஸோ சந்தானம் குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து பல பேர் நிறைய கடனில் இருக்க முடியும். அந்த பாடியை கண்டுபிடிச்சி எடுத்து கவர்மெண்ட்டை கொடுத்து அந்த 50 லட்சம் பணத்தை வந்து எப்படியாவது ஆட்டையை போடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன நடந்துச்சு அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. விவேக் பிரசன்னா படத்தில் ரெண்டு ரோல் பண்ணியிருக்காரு. சந்தானம் கூட அதில் சொல்லுவார், இந்த நாய் இந்த மூஞ்செல்லாம் வந்து டபுள் ரோல் பண்ணுறதாலாம் இப்படி கதை போகுது அப்படின்னு. அதான் உண்மை. ஸோ படத்தோட ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது சந்தானம் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக காமெடி படங்கள் தான் நடிப்பார். காமெடி படம் அப்படின்னு நம்ம கேவலமாக சொல்லிட முடியாது. ஒரு காமெடி படம் 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம் காமெடியாக மட்டுமே கொண்டுட்டு போகிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. பட் அந்த ஒர்க்கை சந்தானம் இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. குறிப்பாக அந்த ஒன் கவுண்டர் காமெடிஸ் வந்து சந்தானம் பல படங்களை ட்ரை பண்ணாலும் சில படங்களை தான் அது ஏற்படும். இந்த படத்தில் பயங்கரமாக ஏற்பட்டுருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா படம் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. சந்தானம் கல்யாணம் ஜெமீன் அப்படின்னு போயிட்டு இருந்தாலும் திடீர்னு கதைக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அண்ட் ரொம்ப நாள் செஞ்சு பாடல்கள் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி சொல்ல போனால். ஆனால் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து ஒரு ஜாலியாக போயிட்டுருக்க படம் வந்து செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் தெளிவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு இதில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி ஆர் மேக்கிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங்ஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த படத்தில் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பார்பி படம் இருக்குல்லையே, ஸோ அதை பேக்ரவுண்ட் பேசஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருப்பாங்க. ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. அண்ட் சந்தானம் அவர்கள் டெஃபினட்டாக சொல்லி ஆகணும். ஒரு மாதிரியாக ஒரு அப் அண்ட் டவுனாக தான் அவரோட அந்த சினிமா ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவரோட கேரளா இருக்கு. ஒரு படம் அப்பில் இருக்கும், பல படம் டவுனில் இருக்கும். ஸோ அதுமாதிரி அப் அண்ட் டவுனில் இருக்கும்போது இந்த படம் இந்த இங்கே நான் தான் கிங்கு அப்படின்னும் போது டெஃபினட்டாக ஒரு அப்பான படம், ஒரு வின்னிங் மூவி அப்படின்னா சொல்ல முடியும். அண்ட் தம்பி ராமையா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அண்ட் தம்பி ராமையா எப்போ தான் அந்த கத்தி கத்தி பேசுகிற வந்து நிறுத்தப்படுறாரோ அப்படின்னு எனக்கு தெரியலை. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து விவேக் பிரசன்னா ஒரு நல்ல ரோல், அந்த ரோலை வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். அண்ட் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இதெல்லாம் ஒரு ப்ளஸ் அப்படின்னாலும், எல்லாரும் சேர்ந்து பண்ணுற காமெடி எல்லாமே இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்னாலும், எந்த ஒரு இடத்துலையும் வந்து காது கேட்க முடியாமல் கண்ணு கூசுற மாதிரியான காட்சிகள் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான படமாக எடுத்தாலும், எங்கே இந்த படத்தில் வந்து அன்லாஜிக்கலி இருக்குது அப்படின்னா, லாஜி அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பாடி செத்து போன பணத்தை கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமா போயிடுச்சோ அப்படின்னு 2024 வி ஆர் லிவிங். ஸோ அப்படி இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து பணத்தை வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு வர்றது அவ்வளவு ஈஸியாக அப்படின்ற மாதிரி நமக்கு படங்கள் பார்க்கும்போது தோணுது. இந்த மாதிரியான லாஜிக் ஹோல்ஸ் வந்து இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருந்தாலும், இதை நீங்கள் ஒரு காமெடி படம் அப்படின்னு எடுக்கும்போது காமெடி படங்கள்லேயே வந்து நீங்கள் எந்த விதமான லாஜிக்கலும் பார்க்கக்கூடாது அப்படின்றதான் உண்மை. அண்ட் ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்டான மூவி தான். அண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் இந்த கலகலப்பாகவே போய்கிட்டு இருக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு படம் பார்க்குறதுக்கு, எங்கேயுமே வந்து போர் அடிக்கலை. ஸோ ஒரு நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்தா ஒரு என்டர்டெயின்மெண்டாக இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்படின்றல அண்ட் நோ மோர் டவுட். அண்ட் இங்கே நாங்கள் தான் கிங் அப்படிங்கன்னு பார்த்தா டெஃபினட்டாக காமெடியில் கிங்காக தான் இருக்காரு சந்தானம் இந்த படத்தில் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இன்னும் நீங்கள் இந்த படம் பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக டிக்கெட் புக் பண்ணுங்கள். புக் மை ஷோ போய் ஃபேமிலிஸோட இந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டி அண்ட் ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்ட் மூவி. அண்ட் இந்த படம் மறக்காமல் எல்லாருமே இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 out of 10 இந்த படத்துக்கு. அண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு ரொம்ப ஒரு பேக்கேஜ் படமாக இருக்கும், ஒரு ஃபேமிலி பேக்கேஜ். அண்ட் ஒரு 2 hoursக்குள்ளே அதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருக்கிறது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அடுத்து நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட வந்து நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.